இன்னைக்கு நாம் பார்க்க முடியலைங்கிறதுனாலேயே ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி மனிதர்களுடைய லோகம்ங்கிறது என்னன்னா கண்ணால் பார்க்கறத மாத்திரம் ஒத்துக்கக்கூடிய லோகம். லோகம்ங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம். லோகம்னா என்ன அர்த்தம்? தட் விச் கேன் பி சீன் இஸ் லோகம். தட் விச் கேன் பி லுக்ட் அப்பான் அதுதான் லோகம். நீங்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் நிறைய உறவு உண்டு. ரெண்டுத்துக்கும் தாத்தாவோ இல்லை கொள்ளு தாத்தாவோ ஒரே ஒருத்தர் தான். ஏதோ ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் ஆஃப் தி இண்டோ இரானியன் ஃபேமிலி, அந்த புரோட்டோ லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த பக்கம் இது வந்தது, அந்த பக்கம் அது போச்சு. அதனால் ஆங்கிலத்திற்கும் ஐரோப்பிய மொழிகள் பலவற்றுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நெருங்கிய உறவு உண்டு. ரெண்டும் கசின்ஸ் தான். ஆல் மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அந்த பக்கம் அந்த கசின் ஃபேமிலி, இந்த பக்கம் சமஸ்கிருதம் தி இண்டோ ஆரியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ். அதனால் நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி வரும். கிரேக்கத்துக்கும் லத்தீனுக்கும் வடமொழிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நிறைய இடங்களில் அந்த தொடர்பை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா இந்த லுக்குங்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் லுக்குங்கிறோம், அதனுடைய ரூட் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா லோலேந்து வந்தது. லுக்குங்கிறதுக்கான ரூட் வேர்ட் லோ. கிரீக்கில் கிரீக்லேருந்து லத்தீனுக்கு வந்து, லத்தீன்லேருந்து மிடீவியல் அப்படின்னு வந்து மிடீவல் இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் வரைக்கும் வந்துடுது. இந்த லோ தான் சமஸ்கிருதத்தில் என்ன ஆச்சுன்னா லோச்சனானாச்சு. லோச்சனானா என்ன? கண்ணு. லோனா பார்க்கறது, பார்க்கிற அங்கத்திற்கு கண் லோச்சனான்னு பேர் வந்தது. எது பார்க்கப்பட முடியுமோ அது லோகம். 17-14 லோகம்னு சொல்கிறோமே, 14 லோகத்தையும் நாம் பார்க்க முடியுமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. பார்க்கப்பட முடியும் எங்கெங்க? அந்தந்த லெவல்ல அந்தந்த தகுதி உள்ளவர்களால் பார்க்கப்பட முடியும். இப்போ இந்த மனித லோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த புலன்களுக்கு எது வசப்படுகிறதோ அதுதான் இருக்குன்னு நம்புறோம். அதனாலதான் பல சமயத்துல கண்ணால பார்த்தா தான் ஒத்துப்பேன், ஏன்னா இதுக்கு டேஞ்சிபிள் அப்படின்னு நினைக்கிறது இந்த புலன்களுக்கு வசப்படக்கூடிய விஷயம்தான். புலன்களுக்கு வசப்படக்கூடிய விஷயம்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஆகிடும். தேவி மகாத்மியத்திலேயே இது பற்றின ஒரு செய்தி வரும். சுமேதஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷி சொல்கிறார், எப்படி தெரியுமா நாம் அறிவை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறச்சே, நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அறிவு எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார், ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோர் விஷய கோச்சரே. நாம் எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம், எப்படி நமக்கு விஷய ஞானம் கிடைக்கிறதுன்னு கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எப்படி கிடைக்கிறதுனா இந்திரியங்கள் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. யாதி சைவம் பிருதக் பிருதக், பார்க்கக்கூடியது தொடக்கூடியது இதை வைத்துத்தான் நமக்கு கிடைக்கிறதுனர். அதை சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், ஒன்று தெரிஞ்சுக்கணும், தீவாந்தாக பிராணினக கேச்சித் ராத்ரா பந்தா ஸ்தாபரே கேச்சித்வா ததா ராத்ரௌ பாணினஸ்து துல்லிய திருஷ்டய. சில ஜீவன்களுக்கெல்லாம் ராத்திரியில பார்வை தெரியும், சில ஜீவன்களுக்கெல்லாம் பகல்ல பார்வை தெரியும், சில ஜீவன்களுக்கு மாத்திரம்தான் பகல்லையும் தெரியும் ராத்திரியும் தெரியும்னர். இந்த ராத்திரியில பார்வை தெரியும் அப்படிங்கிறது ஆந்தை மாதிரி சில பறவைகளுக்கு, சில மிருகங்களுக்கு, சிலதுக்கெல்லாம் ராத்திரியில் பார்வை தெரியாது பகலில் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் சில ஜீவன்களுக்கு ரெண்டு பொழுதுலேயும் தெரியும். நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ரெண்டு பொழுதிலேயும் தெரியக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி அம்பாளை பற்றிய வர்ணனை எல்லாம் சொல்லிகிட்டே போவார்.
இப்போ அன்னம்ங்கிற ஒரு பட்சியை நம்மால் இன்னைக்கு பார்க்க முடியலங்கிறதுனாலேயே அந்த அன்னம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அன்னம் அதே மாதிரியான அன்னமா? பாலையும் நீரையும் பிரித்து வைத்தால், சேர்த்து வைத்தால் அதை பிரிக்குமா அப்படின்னு கேட்போம். அந்த பறவை எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கலாம். எத்தனையோ பறவை எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு இல்லையா? அசுணம்னு ஒரு பறவை இருந்தது, இன்றைக்கி இல்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் கூட அந்த அசுணத்தை பற்றி பாடுறார். அசுணமா பறவை அப்படின்னார், பெருசாக இருக்குமா. ஆனால் அந்த அசுணத்தை பற்றி நம்ம பழைய நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னான்னா, ஆதிசங்கரே சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னான்னா, இந்த அசுணம் யாராவது சுஸ்வரமாக பாடினால் நன்றாக ரசிக்கும், அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, அபஸ்வரமாக பாடினால் பொத்துன்னு கீழே விழுந்து உசுர விடும். இன்னைக்கு அந்த பறவை எக்ஸ்டிங்க்ட். டோடோன்னு ஒரு பறவை இருந்தது, போன செஞ்சுரியில் இருந்தது, அதுக்கு பேரே டோடோ. மடகாஸ்கர் தீவுகளில் டோடோ இருந்தது. அந்த டோடோ, அந்த ஊர் மொழியில் டோடோன்னா என்ன அர்த்தம்னா முட்டாள்னு அர்த்தம். ஏன் அதுக்கு முட்டாள்னு பேர் வச்சார்கள்னா, சாப்பாட்டை கொண்டு போய் முன்னால் வச்சா கூட சாப்பிட தெரியாது, அதுலேயே அது காணாமல் போச்சு, இல்லாமல் போச்சு. அப்போ அந்த பழைய காலத்து அன்னம் இருந்ததா அப்படின்னு கேட்க வேண்டாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, பல நேரத்தில் இதை போன்ற சில கேள்விகளை ரொம்ப லாஜிக்கல் க்வெஸ்டின்ஸ்னு ரெய்ஸ் பண்ணிவிட்டு வி கெட் சைட் ட்ராக்ட். இந்த மாதிரி ஒரு பறவை இருந்திருக்கும், இன்றைக்கு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். எத்தனையோ விலங்குகள், எத்தனையோ பறவைகள் இல்லாமல் போனது போல இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அதனாலேயே அவர்கள்லாம் பொய் சொன்னார்கள், பழம்பஞ்சாங்கத்தில் கதை சொன்னார்கள்னு அர்த்தம் இல்லை. என்ன அதுக்குள்ள வச்ச சிம்பாலிசம்னா, எப்படி பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் அந்த பறவை பிரிக்க கற்றுக்கொண்டிருந்ததோ, அதை போல நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய அறிவு நன்மையும் தீமையும் சேர்ந்திருக்கிற உலகத்திலிருந்து நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் அந்த அன்னப்பறவை மேலே சரஸ்வதி வருகிறாள்னு சொன்னார்கள், அந்த அன்னப்பறவை மேலே அறிவுக்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மா வருகிறார்னு சொன்னார்கள். இல்லைனா எதுக்கு அன்னப்பறவையை கொண்டு போய் இந்த ரெண்டு பேருக்கும் வாகனமாக வைக்க வேண்டும்? அறிவுக்கு வாகனம் அன்னம்னு சொன்னால் அறிவு எப்படி இருக்கணும்? உலகம்னு இருந்தால் அதில் நன்மையும் தீமையும் சேர்ந்து தான் இருக்கும். அதிலிருந்து எதை பிரிக்க வேண்டுமோ அதை பிரிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அசுரர்கள்னு பார்த்தமே, இந்த அசுரர்கள்ல எல்லா வேதத்தையும் கரைச்சி குடித்தவர்கள். சாமகானம் பாடினா ராவணன்னா கைலாயமே உருகி போயிடும். அப்போ அவனுக்கு என்ன வேதம் தெரியாதா? இல்லை அவன் படிக்காதவனா? ஏன் அவனுடைய புத்தி வேற மாதிரி வேலை பண்ணித்து, அந்த அறிவுங்கிற அன்னம் அங்கே வேலை பண்ணலை? படிப்பில், படிக்கிற விஷயத்தில் இல்லை. படிப்புங்கிறது படிக்கிற விஷயத்தில் இல்லை. எதை படித்தாலும் நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு விடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் அறிவு. இவன் படித்ததெல்லாம் நல்ல விஷயம், ஆனால் தீமையை விடுறதுக்கு இவனுடைய புத்தி வேலை பண்ணவே இல்லை. ஹம்சிகாவாக அவள் இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் ஹம்சிகாவாக இருக்கிறாள்னா பக்தர்களுடைய மனசில் அவள் ஹம்சமாக இருக்கிறாள். அந்த ஹம்சம் எப்படி பாலை மாத்திரம் எடுத்துக்குமோ, அந்த மாதிரி இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற அன்பை அவள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறாள். ஒருவேளை இந்த குழந்தை தப்பு பண்ணினா அந்த தப்பை திருத்தி அந்த குழந்தையின் அன்பை மாத்திரம் பார்க்கக்கூடியவள். பாலையும் நீரையும் சேர்த்து வச்சாலும் நீரை புறந்தள்ளி விட்டு பாலை மாத்திரம் எடுத்துக்கிற ஹம்சம். அம்பாள் அன்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு அருளக்கூடியவள். இப்ப சுமேதஸ் சொன்னாரே ஒரு விஷயம், அதை மாத்திரம் பார்த்து இன்னைக்கு நிறைவு பண்ணுவோம். அவர் என்ன சொன்னார்? சில ஜீவன்கள் இரவு நேரத்தில் பார்க்கும், சில ஜீவன்கள் பகல் நேரத்தில் பார்க்கும். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இரவிலேயும் பகலிலேயும் பார்க்கக்கூடிய ஜீவன்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நான் ராத்திரியிலையும் பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? எந்த ஸ்பெஷல் கண்ணாடி போட்டுண்டா ராத்திரியிலையும் நன்றாக பார்வை தெரியும், இருட்டிலேயும் தெரியும்?
ஒருத்தர் கேட்டாராம் சிவபெருமான்கிட்ட போய், பூஜை பண்ணார் சிவனுக்கு. அவருக்கு என்ன ஆசைன்னா, நல்ல பூ, அன்னைக்கு புதுசாக பூக்கிற பூவை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணணும். ஆனால் அந்த பூவை வண்டு கூட தொட்டுறக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அது நல்லா அப்போ தான் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறச்சியே அந்த பூ மலரும் போதே, லேசாக வெளிச்சத்தில் மலரும் போதே நான் எடுத்து விட வேண்டும். பூவெல்லாம் மேலே இருக்குது, ஏன்னா அந்த பூவை தான் மண்ணு கிண்ணெல்லாம் படாமல் இருக்கும், நான் போய் எடுக்கணும். அந்த கோட்டு பூம்பார்கள் மரத்து மேலே இருக்கிற பூ, அதுவும் கொன்றையெல்லாம் மரத்தில் தானே இருக்கும். அந்த மரத்தில் போய் நான் கொன்றை மலர்களை உனக்காக கொண்டு வர வேண்டும். எனக்கு இருட்டிலேயே பார்வை தெரிகிற மாதிரி இருந்து மரத்து மேலே ஏறுற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த பூவெல்லாம் பறித்து உடனேயே கொண்டு வந்து உனக்கு பூஜை பண்ணுவேனேன்னர். அவ்வளவுதானே, இருட்டிலேயே பார்வை தெரிகிற மாதிரி மரத்து மேலே ஏறுற மாதிரி உனக்கு காலையும் தருகிறேன், கண்ணையும் தருகிறேன்னர். மரத்து மேலே ஏறக்கூடிய அந்த ஃபெலாயின் ஸ்டைல் இருக்கா இல்லையா, பூனை குடும்பத்தின் புலி குடும்பத்தின் ஸ்டைல், அந்த மாதிரி புலி கால் கிடைச்சது, கண் பார்வை இருட்டிலேயே பார்க்கக்கூடிய பார்வை கிடைத்தது, அவருக்கு தான் வியாக்ரபாதர்னு பேர். புலிக்கால் முனிவர் வியாக்ரபாதர். அதுக்காக எல்லாரும் இப்போ வந்து சுமேதஸ் சொன்னாரே, ராத்திரியிலையும் பார்க்கணும் பகல்லையும் பார்க்கணும்னா எனக்கும் புலி போன்ற கண்களை கொடு அப்படின்னா கேட்க முடியும். இருளிலும் பார்க்க வேண்டும், வெளிச்சத்திலும் பார்க்க வேண்டும். ஒரு பண்டிகை உண்டு, அந்த பண்டிகையை வடநாட்டில் கொஞ்சம் அதிகமாக கொண்டாடுவார்கள். நவராத்திரி எல்லாம் முடிஞ்சு தீபாவளி அந்த சமயத்தில் வரக்கூடிய பண்டிகை, தீபாவளிக்கு முன்னும் பின்னும் வரும், பௌர்ணமி நாளில் வரக்கூடிய பண்டிகை, ஆஸ்வின மாதத்து பௌர்ணமியில் வரும். பல நேரங்களில் சில சமயங்களில் கொஞ்சம் முன்னால் அந்த பஞ்சாங்க டிஃப்ரென்சஸில் வரும். அதுக்கு கோஜாகிரி பூர்ணிமான்னு பேர், கோஜாகரி அப்படிம்பார்கள். என்ன ஐதீகம்னு சொன்னால், அன்னைக்கு ராத்திரியெல்லாம் விளக்கை ஏற்றிட்டு வீட்டு கதவை சாத்தாமல் விழித்து கொண்டிருப்பார்கள், தூங்க மாட்டார்கள். குறிப்பாக பெண்கள் தூங்க மாட்டார்கள். அந்த பௌர்ணமிக்கு என்ன அர்த்தம்னா, வாசல் கதவை ஏன் திறந்து வைக்கிறார்கள், அன்னைக்கு அந்த மகாலட்சுமியாக இருக்கிற பராசக்தி அவ அங்கே வந்து நிற்கிறான்னு கணக்கு. வாசலில் வந்து கோ ஜாகிரத, கோ ஜாகிரத அப்படின்னு கேட்பாளாம். ஜாகிரதன்னா விழித்திருப்பதுன்னு அர்த்தம். யார் முழிச்சுருக்கிறீர்கள், யார் விழித்து கொண்டிருக்கிறீர்கள், ஹூஸ் அவேக், ஹூஸ் அவேக் அப்படின்னு கேட்பா. அவ வாசலில் வந்து நின்று ஹூஸ் அவேக்னு கேட்கும்போது, அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதனால் நாம் தூங்கிடக்கூடாது, விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அவள் வந்துடுவா. அப்போ தான் உள்ள நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவள் உள்ளே வருவாள், இல்லைன்னா அவள் உள்ளே வரமாட்டா, அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிடுவா, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவா, தெருக்கோடிக்கு போயிடுவா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், இரவு நேரத்தில் விழித்து கொண்டிருப்பதுன்னா, பண்டிகைக்காக ஒரு நாள் அப்படி பண்ணினா கூட அதனுடைய அந்த தாத்பரியம் என்ன, இருட்டில் கூட யார் விழித்து கொண்டு இருக்கிறார்களோ, இருட்டில் விழித்து கொண்டு இருப்பதுன்னா தூங்காமல் விழித்திருப்பதுன்னு அர்த்தம் இல்லை, சுத்திலும் இருட்டாக இருந்தாலும் யார் மனசில் அந்த அன்பு பக்திங்கிற வெளிச்சம் இருக்கோ, ஞானம்ங்கிற வெளிச்சம் இருக்கோ, அந்த வெளிச்சம் யாருக்கு இருக்கோ அவர்கள்தான் விழித்து கொண்டு இருப்பவர்கள். யார் விழித்து கொண்டு இருக்கிறார்கள், ஹூஸ் அவேக்னா யாருக்கு வெளிச்சம், இருட்டா இருக்குன்னு வச்சுப்போம், நல்ல இருட்டு. இப்போ இந்த ஹால்லையே ஒரே ஒரு நிமிஷம் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணுறார் அவர்னு வச்சுப்போம், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். அப்போ என்ன ஆகும், சுற்றி இருட்டாயிடும். நமக்கு கண் நன்றாக தெரிகிறதுனா கூட எல்லாம் இருட்டாக இருந்ததுன்னா எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த பொருள் மேலே வெளிச்சம் விழணும். நம்ம கண்ணு மாத்திரம் சரியாக செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை, அந்த பொருள் மேலே வெளிச்சம் விழணும். அந்த பொருளே வெளிச்சமாக இருந்தால் ஒரே ஒன்று தான் இருக்குது, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது ஒன்று தான், தெய்வம் தான் ஸ்வயம் பிரகாசம், மற்ற எல்லாம் வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், மற்ற எல்லாம் வெறும் ரிஃப்ளெக்ஷன்.
அப்போ அது வெளிச்சமாக உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா சுற்றிலும் இருக்கிற இருட்டை பற்றி கவலையே இல்லை. இந்த வெளிச்சம் எல்லாவற்றுக்கும் வெளிச்சத்தை தந்துவிடும். அந்த வெளிச்சமாக உள்ள அவ இருக்காளாங்கிறது தான். அவ வெளியில வந்து கோ ஜாகிரத அப்படின்னு கேக்குறானா, யார் விழித்து கொண்டு இருக்கிறீர்கள்னா, சுத்தி இருட்டா இருந்தா கூட யாருடைய மனசுக்குள்ள வெளிச்சம் இருக்கோ அவர்கள் விழித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதை நமக்கு புரிய வச்ச ரெண்டு இடம் உண்டு. சுத்திலும் இருக்கிற இருட்டு பெருசு இல்லை, உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருந்தா அந்த வெளிச்சம்தான் பெருசுன்னு புரிய வச்ச ரெண்டு இடம் உண்டு. ஒன்று திருக்கடவுர். திருக்கடவுரில் இருந்தவர் என்ன சொன்னார், வெளியில் அமாவாசையினார்கள், அவர் பௌர்ணமியினர். வெளியில் இருந்தவர்களுக்கு அமாவாசையினார்கள், எல்லாரும் வெளியில் பார்த்தார்கள். அவர் சொன்னார், இல்லை இன்னைக்கு பௌர்ணமியினர். அவருக்காக அவர் சொன்ன வார்த்தையை அம்பாள் நிரூபித்தாளா, அல்லது அம்பாளை பூர்ணமி நிலவாக தனக்குள் பார்த்தவர் பௌர்ணமியினர், அவளை பூர்ணிமை நிலவாக பார்த்தார். அப்படியே அமுதத்தை பொழியக்கூடியவள், இந்த குண்டலினியை எழுப்புறதுன்னு சொல்வார்களா இல்லையா, குண்டலினி சக்தியாக இருக்கிற அம்பாளை எழுப்பி கொண்டு போய் இந்த சகஸ்ராவத்தில் சேர்த்தா அங்கேருந்து அமுதத்தாரையை பொழிவாள்னு கணக்கு. அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அந்த டீட்டெயில்ஸை. திருக்கடவுர் மாதிரி இன்னொரு இடம் நமக்கு அதை புரிய வைக்கக்கூடிய இடம் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தில் எப்படின்னு கேட்கலாம். அதை பற்றியும் ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ளேயே நாம் கேட்டு பார்க்கலாம். பகவத்கீதையை யார் யாருக்கு சொன்னார்கள், பகவத்கீதையை யார் யாருக்கு சொன்னார்கள், இது கூட தெரியாதா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார் அப்படித்தானா? இந்த ஆன்சரை சொன்னால் 50% தான் மார்க், மிச்ச 50% எங்கே போகிறது? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அதே நேரத்தில் இம்மி பிசகாமல் அதை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான் இல்லையா? போய் மகாபாரதத்தை புரட்டி பார்த்தா தெரியும். இங்கே சொல்கிற அத்தனை விஷயத்தையும் அங்கே இம்மி பிசகாம அப்படியே சஞ்சயன் இஸ் டெல்லிங். கிருஷ்ணர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார், இப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறார், இதை சொல்கிறார் அப்பா. ஏன்னா அரசனாக இருக்கக்கூடியவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியணும். அப்போ யார் அரசன்னு கேட்டால் திருதராஷ்டிரன் தான். இவர்கள்லாம் போர்க்களத்துக்கு வந்தாச்சு, திருதராஷ்டிரன் தான் அப்போது அரசன். அந்த அரசனுக்கு எல்லாம் தெரியணும். வியாசர் கேட்டார், உனக்கு நான் திருஷ்டியை தருகிறேன், எனக்கு வேண்டாம். தெரியும் திருதராஷ்டிரனுக்கு தெரியும் தன்னுடைய நிலைமை என்னன்னு. எனக்கு வேண்டான்னு சொன்னோன்னே தான் சஞ்சயனுக்கு கொடுத்து, சஞ்சயன் இஸ் ரிஃப்ளெக்டிங் எவ்ரி திங். கீதையை யார் யாருக்கு சொன்னார்கள் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்ல, சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். இப்போ இதில் என்ன, இந்த பக்கம் இது, இந்த பக்கம் இதுன்னா, இந்த பக்கம் கீதையை கேட்க கேட்க உள்ளுக்குள்ளே இருந்த அகக்கண் திறந்தது, இந்த பக்கம் கீதையை கேட்ட போதும் அகக்கண் திறக்கவில்லை. திருதராஷ்டிரனுக்கு பார்வை கிடையாதுன்னு சொல்கிறமே, அதுவும் கூட ஒரு அடையாள மொழி தான். திருதராஷ்டிரனுக்கு பார்வை கிடையாதுன்னு அந்த கதை ஏன் பார்வை கிடையாது, யாருக்கோ ஒருத்தருக்கு பார்வை இல்லை அவரை குறவுபடுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கதை இல்லை. It is not to discriminate. பார்வை இல்லாத ஒருத்தர்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரத்திலேருந்து என்ன சொல்ல வருகிறார்கள், வியாசர் நமக்கு என்ன சொல்றார், தன்னுடைய அகக்கண் திறக்காதவர் எவ்வளவுதான் அறிவு இருந்த போதும், தன்னுடைய மகன்கள் தவறு செய்கிறார்கள்னு தெரிஞ்ச போதும் அந்த பாசம் பந்த பாசத்தில் அப்படியே கட்டுப்பட்டு தன்னுடைய மனக்கண்ணை திறக்காமல் உள்ளுக்குள்ள வெளிச்சமே வராமல் இருட்டில் இருந்தவர் பாவர். ஆனால் இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு தன்னுடைய இருட்டிலிருந்து வெளியில் வந்த அர்ஜுனன் வெளிச்சத்தை கண்டவன். அப்போ அந்த மனசுக்குள்ள வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்தை தரக்கூடியவள் அம்பாள்.
மகாபாரதம்னு பார்க்குறோமே, இந்த மகாபாரதத்தில் கூட வனவாசம் புறப்படும் போதே துர்காதேவியை வழிபட்டு விட்டுத்தான் புறப்பட்டார்கள்னு வரும். துர்காதேவியை வழிபட்டு விட்டு அம்மா இந்த காலத்தில் நீ தான் காப்பாற்றணும்னு புறப்பட்டார்கள். அதே மாதிரி அந்நியாதவாசத்துக்கு போகும்போது வன்னி மரத்தில் ஒழித்து வைத்தார்கள் தங்களுடைய ஆயுதங்களைன்னு பார்க்குறமே, வன்னி மரத்தில் வைக்கிறதுக்கு முன்னால் துர்காதேவியை வழிபட்டு விட்டுத்தான் வைத்தார்கள். திருப்பியும் போர்க்களத்துக்கு போகும்போது அந்த துர்கையை வழிபட்டுத்தான் போர்க்களத்திற்கு போனார்கள். அவதான் கூட இருந்து தர்மத்தை ஜெயிக்க வச்சா. துர்காதேவியை வழிபட்டு விட்டுத்தான் ராவணனோடு யுத்தத்திற்கு போனார் ராமர்னே கணக்கு. அந்த துர்கையை வழிபட்டால் நமக்கு அவள் துர்கமாக இருந்து காப்பாற்றுவாள்ங்கிறது தான் அம்பாள் நமக்கு காட்டக்கூடிய பாடம். அம்பாளை வழிபட்டவர்கள், அம்பாளை வழிபடக்கூடியவர்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், அம்மான்னு அவளை கூப்பிட்டா போகிறோம். அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடியும் வரக்கூடியவள் இந்த தேசத்தில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு திருநாமங்களில் அவள் எழுந்தருளி இருக்கிறாள். ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு உண்டு, நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி உரு மாறி கரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் அப்படின்னு. மதுரையில் மீனாட்சின்னு சொன்னால், காசியில் விசாலாட்சினா, காஞ்சியில் காமாட்சி, நாகையில் நீலாயதாட்சி, எந்த பேரில் இருந்தாலும் அந்த பெயர்களுக்கெல்லாம் அடிப்படை அம்மாவுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், அந்த அம்மா வந்து பெரிய நிறுவனத்தினுடைய தலைவியாக இருப்பாள், இல்லைன்னா ஷீ வில் பி இன்னொரு மகாராணியாக கூட இருப்பா. அவளுக்கு விதவிதமாக பெயர்கள் இருக்கும், ஆஃபீஸில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் வந்து ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள், சைன் பண்ணும்போது ஒரு பெரிய லாங் நேம் ஒன்று இருக்கும், பாஸ்போர்ட்டில் ஒரு பேர் இருக்கும். அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், அம்மா யாருன்னா அம்மா, அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரியும். அதுதான் அந்த ஜெகன் மாதாவுக்கும் வேணும். அதனால தான் ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிச்சுது. அவளை வணங்குகிற அந்த சகஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஸ்ரீ மாதா. அப்புறம் எங்கள் அம்மா யார் தெரியுமா? ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. அதுக்கப்புறம்தான் அவளுடைய வர்ணனை எல்லாம், அவை எங்கே தோன்றினாள், சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமத்யதா. சிதக்னி குண்ட சம்பூதா, அக்னி குண்ட சம்பூதான்னு சொல்லலை. அக்னி குண்டத்தில் தோன்றியவள் அப்படின்னா யாக குண்டத்தில் தோன்றியவள் கதையெல்லாம் அப்படித்தான் சொல்லும். லலிதாம்பிகை எங்கே தோன்றினாள், தேவர்கள் யாகம் செய்தார்கள் அந்த யாகத்திலே இருந்து தோன்றினாள். அந்த யாகத்தை பற்றி கூட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு. யாகம் பண்ணினார்கள் தேவர்கள்லாம், யாகம் பண்ணினார்கள், ஏன்னா லலிதாம்பிகை தோன்ற வேண்டும்ங்கிறதுக்காக. யாக எஜமானராக சாக்ஷாத் பரம்பொருளே உட்கார்ந்துருந்தார். யாகம் பண்ணினார்கள், பார்த்தார் எப்படி யாகத்தில் போட வேண்டியதெல்லாம் போடுங்கப்பான்னர். இந்த தேவர்கள்லாம் தங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டார்கள். அம்பாள் வரல, சிரிச்சார். சிரிச்சிட்டு அப்படி பார்த்தார், எதை போட வேண்டுமோ அதை போடுங்கள்னர். தங்களுடைய உடல்களை போட்டார்கள். தேவர்கள் ஸ்தூல சரீரத்தோடு இல்லை, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறமா இல்லையா, அதுக்கு வரக்கூடிய தேவி மகாத்மிய கதை இது. அவர்கள் தங்களுடைய உடல்களை கொண்டு போய் போட்டார்கள். அப்பவும் அம்பாள் வரல, மறுபடியும் சிரிச்சார், இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிறீர்களே அதையும் போடுங்கள்னர். மன்னித்து விடுங்கள்னு சொல்லி தங்ககிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம், தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், வக்கரம் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டார்கள். உடம்பை போட்டபோது அந்த உடம்பை பெருசுன்னு நினச்சதுனால அந்த உடம்பை போட்டார்கள். ஆனால் அந்த உடம்புக்கு அவள் வரல. ஏன், இந்த தேவர்கள் யாரு, இந்த தேகத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அமிர்தம் சாப்பிட்டவர்களா இல்லையா, அதெல்லாம் வேண்டாம், உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம், மனசில் இருக்கிற வக்கரம் எல்லாத்தையும் போடு. அதையெல்லாம் கொண்டு போய் போட்ட உடனே அப்படியே தங்க தாம்பாளத்தில் ஆவிர் பவித்து வந்தாளாம். இப்போ இந்த யாகத்துக்கு என்ன அர்த்தம், எங்கேயோ தேவர்கள் பண்ணின யாகம்னு அர்த்தம் இல்லை,
சிதக்னி குண்டம், இந்த சித்துங்கிற அக்னி குண்டத்தில் பண்ணக்கூடிய யாகம், எங்கிட்ட இருக்கிற தப்பு, எங்கிட்ட இருக்கிற தீமை, எங்கிட்ட இருக்கிற அகங்காரம், எங்கிட்ட இருக்கிற பொறாமை, எங்கிட்ட இருக்கிற கர்வம், எல்லாத்தையும் போட்டுடுறேம்மா அப்படின்னு போய் போட்டுட்டா, அந்த சிதக்னி குண்ட சம்பூதா இந்த அக்னி குண்டத்திற்குள்ளே உள்ளுக்குள்ளேயே அவள் தோன்றுவாள். அப்படி தோன்றக்கூடியவள் தான் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி. அந்த ஸ்ரீசக்கரம் எங்கேயோ இல்லை, அந்த ஸ்ரீசக்கரம் இங்கே இருக்க வேண்டுங்கிறது தான் கணக்கு. அதை ஸ்ரீசக்கரம்னு சொன்னாலும் சரி, அதை சிதக்னின்னு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அதை வந்து மூலாக்னின்னு சொன்னாலும் சரி, அதுதான் மூலாதாரத்தில் இருக்கிற ஜீவசக்தின்னு சொன்னாலும் சரி, அதை குண்டலினின்னு பேர் சொன்னாலும் சரி, அதற்கு பக்த மானசம்னு பேர் சொன்னாலும் சரி, என்ன பெயர் சொன்னாலும் அந்த இடத்தில் அந்த சித்தத்தில் வசிக்க வேண்டுங்கிறது தான் அந்த அம்பாளுடைய ஆசை. அதனால தான் ஒரு அன்னமாக இருந்து இந்த மனசில் இருக்கிற அன்பை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன்னு அந்த அம்பாள் ஆசைப்படுகிறாள். அவளுடைய ஆசைப்படி நம்ம மனசெல்லாம் அவளுக்கான மானசரோவரமாக மாற்றி வைத்தால் வேற எங்கேயும் போக அவ பிரியப்படலை, இங்கே மாத்திரம் இருக்கே என்று சொல்லக்கூடியவள். அவளை பற்றிய சிந்தனைகளை நாளை தொடர்வோம் என்பதை நினைவுபடுத்தி, அந்த பக்தமானச ஹம்சிகாவின் பேரருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.